Hey, hi guys, welcome back to our channel. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு நோமின் வந்து யூமின் ஜேட்ட சொல்றாங்க. சரி, இப்ப எல்லாத்துக்கிட்டையும் போய் நீ உண்மையை சொல்லலால அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு யூமின் ஜே இருந்துட்டு இல்ல முடியாது, இந்த மாதிரி நீ யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வாழணும்னு சொல்லிதானே நீ என்ன மாதிரி மாறி இருக்க, இந்த மாதிரி நீ உனக்கு யாரோட அட்டென்ஷனும் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், யாருமே வேண்டாம்ல, பட் எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து நூமினோட பாஸ்டோட கிளிம்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூமின்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இது இந்த மூணு நாள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சி யூமின்ஜேவாக நான் வாழ்ந்தேன், நீ என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், மறுபடியும் நான் அந்த லோனராக இருக்க ஆசைப்படல, உனக்கு தான் எதுவும் வேண்டாம்ல, என்னைய உன்ன மாதிரி இருக்க விட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நூமின் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து அவங்கள எல்லாத்தையுமே ஃபாலோ பேக் பண்ணாலுமே அவங்களால என்னோட போட்டோஸ்லாம் பார்க்க முடியும், அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு என்ன சொன்ன, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னியா, அவங்க எல்லாருமே ஒரே நிமிஷத்தில் உன்னை கைவிட்டுட்டு போயிடுவாங்க, உண்மையான ரியாலிட்டிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே சீனை கட் பண்ணி ஈஜினியும் ஹேஜினியும் தான் காமிக்கிறாங்க. ஹேஜின் வந்துட்டு ஏன் அங்கே பாரு யூமின்ஜேன்னு சொன்னோன்னே நம்ம ஈஜின் வேகமாக வந்து பார்ப்பாரு, பட் அங்கே யூமின்ஜே இருக்க மாட்டாங்க. ஹேஜின் வந்துட்டு என்ன அவள் பேரை சொன்னோன்னே வேகமாக பார்க்குறா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஈஜின் வந்துட்டு என்ன வளர்ற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஹேஜின் சொல்கிறாரு, இல்லை அப்படியே அந்த சொங்கு வளரிட்டு இருக்கான்னு தெரில, அன்றைக்கி உன்னைய யூமின்ஜே பிடிச்ச போதே வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே லவ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போதே ஈஜுன் வந்து அந்த சீனை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹேஜுன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் உன்னை நம்பி தான் நான் வந்து பணம் கட்டியிருக்கேன், உனக்கு உண்மையாகவே அவளை ஒன்றும் பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஈஜுன் சொல்கிறாரு, எனக்கு அவளை மாதிரி அட்டென்ஷன் சீக்கர் மேலேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹேஜுன் வந்துட்டு ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஹஞ்சீவன் வந்துட்டு, ஏ ரெண்டு பேரும் எனக்கு தெரியாமல் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏதாச்சும் சீக்ரெட் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹஞ்சீவன் கேட்கும்போது ஹேஜுன் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த மாதிரி ஈஜுன் அண்ட் யூமின்ஜினை பற்றின ரூமர்ஸ் எல்லாமே உண்மையாங்கிற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஹஞ்சீவன் வந்து அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி மாறிட்டு அப்படியே திரும்பி ஈஜுன்ட்ட, இதெல்லாம் உண்மையாக ஈஜுன், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. உடனே ஈஜுன் இருந்துட்டு, ஆ இப்படியே எல்லோரும் பேசிகிட்ருங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹஞ்சீவன் வந்துட்டு, ஓகே 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 சாரி சாரி, இந்த மாதிரி ஈஜுன் வந்து இல்லைன்னு சொன்னான்னா அதுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹஞ்சீவன் கேட்குறாங்க, ஆமாம் ஸ்கூல் முடிச்சு ஏதாச்சும் பிளான் இருக்கா உங்களுக்கு, ஏன்னா நாங்கள் மின்ஜேக்கு வந்து வெல்கம் பார்ட்டி வைக்கலான் இருக்கோம், ஸோ நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஈஜனை பார்த்து சொல்ல முடியாது, நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறனால அந்த ரூமர்ஸ் கூட டிசப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹேஜுன் இருந்துட்டு கண்டிப்பாக நான் வருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஈஜுன் நீ அப்படிங்கிற மாதிரி ஹஞ்சீவன் கேட்பாங்க. அப்போ ஹேஜுன் இருந்துட்டு என்ன சொல்லுவார்னா, நான் வரேன்னா கண்டிப்பாக ஈஜுன்னு வருவான், அவன் ஏன் இப்போ சொல்லேன்னா ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ கண்டிப்பாக லூஸ் ஆகிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஜுன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏ வெயிட் பண்ணிடான்னு சொல்லிட்டு ஹேஜுனும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து மிஞ்சே காமிக்கிறாங்க, அவங்க வந்து உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த லீஃபோட இதை வந்து பிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. எதாக இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க எல்லாத்துக்குமே என்னை உண்மையாகவே பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை பிடிக்காமல் கூட போகலாம், என்ன இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஹஞ்சீவன்ட்டு வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி யூமின்ஜியோட வெல்கம் பார்ட்டிக்கு வேண்டி நம்ம எல்லாருமே கரோக் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. என்ன கரோக்கா, இந்த மாதிரி இதுவும் என்னோடய ஆசையில் ஒன்று தான், இந்த மாதிரி கரோக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுங்கிறது, ஓகே இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி யூமின்ஜே நினைக்கிறாங்க. இங்க வந்து ஓகேன்னு போட்டிருப்பாங்க. இந்த மெசேஜை பார்த்த ஹேஜுன் வந்து என்ன பண்றாருன்னா, ஈஜுன்ட் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கரோக்கு யூமின்ஜே வரா, சோ நீயும் வரதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஈஜுன் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாரு. அந்த டைமில் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹேஜுன் கேட்குறாரு. ஈஜுன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன சொன்னேன் எனக்கு கேட்கல அப்படின்னு ஹேஜுன் சொல்கிறாரு. அடுத்த சீனில் வந்து கரோக்கில் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஈஜுனும் அதுக்கப்புறம் நம்ம யூமின்ஜே உட்காந்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹேஜுன் உட்காந்துட்டு நம்ம யூமின்ஜே கை தட்டுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஈஜுன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த வெல்கம் பார்ட்டி மிஞ்சேக்கு தானே, ஸோ மிஞ்சே பாடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ மிஞ்சே இருந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கரோக்கு வர்றது, நான் என்னென்னு பாடுவேன் அப்படின்னு யோசிக்கும் போதே ஹேஜுன் வந்து சொல்கிறாரு, நீ பாடி கூட தான் நாங்கள் யாரும் கேட்டதில்லை, நீயும் பாடலாம்ல ஈஜுன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹஞ்சீவன் இருந்துட்டு, ஆமாம் ஈஜுன், நான் இது வரைக்கும் நீ பாடி கேட்டதே இல்லை, உன் வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ ஏன் பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாடு சின் ஈஜுன் சின் ஈஜுன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சியர்
பண்ணுறாங்க. பட் அவர் வந்துட்டு என்ன சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் எல்லாருக்கும் முன்னாடியெல்லாம் பாடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹேஜின் சொல்லிடுறாரு. ஹேஜின் வந்துட்டு ரொம்ப கோல்டு தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹேஜின் யூமின்ஜிட்ட, நீ என்ன பாட்டு பாட போகிற யூமின்ஜே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே யூமின்ஜே வந்து அப்படியே யோசிக்கிறாங்க, நான் என்ன பாட்டு பாடுறது, எனக்கு எந்த பாட்டுமே தெரியாது, யாரோட முடியும் மூட் ஆஃப் பண்ணுற மாதிரி பாடக்கூடாது, எந்த கேபாப் சாங்கும் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் டான்ஸும் ஒழுங்காக ஆட தெரியாது, ஐயோ என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே வேறு எல்லோரும் யூமின்ஜேன்னு சொல்லி சீர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க இருந்துட்டு ஓகே, இது என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி சாங்கு, நான் கண்டிப்பாக பாடணும், எனக்கு தெரிஞ்ச பாட்டை நான் பாட போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டோட டியூனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து டியூன் மாதிரி இருக்கும், பட் ஐ பிலாங் டு மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கை வந்து பாடிட்டுருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஈஜூன் மட்டும் என்ன பண்ணிட்டுருப்பார்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. இவங்க பாடி முடிச்சுட்டு என்னாச்சு, எல்லோரும் அமைதியாக இருக்காங்க, சொதப்பிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிளாப் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாவ் மிஞ்சே சூப்பராக பாடின, நீ பாடுறதுல புள்ளே அரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவங்க ஓகே, அப்போ நம்ம நல்லா தான் பாடியிருக்கோம் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா நான் ரெஸ்ட் ரூம் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஈஜுனும் வந்து அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணிடுவார்னா அவரும் எந்திரிச்சு கிளம்பிடுவார். ஹஞ்சீவன் இருந்துட்டு ஈஜுன் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் அவர் வட்டுக்கு போயிடுவார். ஜீவானும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வெளியில் வந்த ஈஜுன் வந்து மிஞ்சேக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பார். அப்போ மிஞ்சே வருவாங்க. இவன் எங்கே நிற்கிறான், சரி நமக்கு எதுக்கு போயிடுவோன்னு சொல்லி போகும்போது அவர் டக்குன்னு கையை நீட்டிடுவார். இவங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அவர் இந்த ஜூஸ் உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவங்களும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் உன்னோட சாங்கை என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஈஜுன் வந்து சொல்லுவார். மிஞ்சேவும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஈஜுன் இருந்துட்டு நானும் அந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் ஏதோ ஒரு சீனை சொல்ல வரும்போது மிஞ்சே இருந்துட்டு ஓ நீயும் அந்த படத்தை பார்த்துருக்கியா, நானும் அந்த படத்தை பார்த்துருக்கேன், எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும், ஆக்சுவலாக அது வந்து ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஈஜுன் வந்துட்டு இல்லை நான் சும்மா ஏதோ பார்க்கலான் தான் பார்த்தேன் அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவங்களும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனிவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து நினச்சி பார்ப்பார். ஆக்சுவலாக இவர் யூமிஞ்சே பாடினபோது ரொம்பவே ரசித்து பார்த்துருந்துருப்பார். அதை நினச்சி பார்த்துட்டு நீ நல்லா பாடின அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். மிஞ்சேவும் வந்து தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த காலத்துக்கு கேபாப் சாங்ஸ் எதுவுமே வந்து தெரியாது, அது மட்டும் இல்லாமல் ஒன்ன மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இந்த கரோக்குக்கு வரது இது என்னோட ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, ஐயோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மிஞ்சி இருந்துட்டு இல்லை எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜென்ட்டை சொல்லுவாங்க. இவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவார். அதுக்கப்புறம் நின்றுட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பார்க்க தான் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியும், உண்மையாகவே நம்ம க்ளோஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அடுத்த சீனில் வந்து மிஞ்சே வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லணும், இதே மாதிரி எப்போதுமே இவங்க வந்து என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஈஜுனை திரும்பி பார்த்து இந்த மாதிரி இது உனக்கு சாதாரண இன்னொரு நாள் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன ஆயிருந்தா டக்குன்னு ஈஜுன் திரும்பி இவங்கள பார்த்துருவாரு. உடனே மிஞ்சி இருந்துட்டு இந்த மாதிரி ஈஜுன் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், இந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியில் தான் கேட்குறேன், இந்த மாதிரி நீ ஒரு சாங் பாடணும்னா நீ எந்த சாங் பாடுவ, உனக்கு எந்த மாதிரி சாங் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஈஜுனும் அவங்களோட கார்டில் வந்து சீக்ரெட்டாக வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு இந்த மாதிரி பாடி காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனசில் நினச்சிக்குவாங்க, ஆமாம் அந்த மாதிரி ஒரு நாள் வராது, இந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா தே இருந்துட்டு ஓ என்னோட ஃபாலோ ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டா மிஞ்சேன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே வந்து ஏ என்னோடது தான் என்னோடது தான் சொல்கிறாங்க. உடனே மிஞ்சே வந்து நூமின் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் அலோ பண்ணாலும் ஃபாலோ பிளாக் பண்ணாலுமே என்ன ஆகும்னா அவங்களால என்னோட ஃபோட்டோவை பார்க்க முடியும் பரவாயில்லையான்னு கேட்டிருந்துருப்பாங்க. இந்த நூமின் என்ன தான் நினச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி யூமின்ஜே வந்து நினச்சி பார்க்குறாங்க. சஞ்சீவன் இருந்துட்டு மிஞ்சே உன்னோட அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வந்து காமிக்கிறாங்க மிஞ்சேட்ட. பார்த்தா அந்த இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு போஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. உடனே வந்து மிஞ்சே இருந்துட்டு அப்பா டா அப்படிங்கிற மாதிரி மூச்சு விட்றாங்க. நூமின் கொஞ்சம் வியர்டு தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து டெரஸில் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு ஹேஜன் சிரிச்சுட்டு இருப்பாரு. உடனே ஈஜன் அங்கே வருவார். என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹேஜன் இருந்துட்டு ஆமாம் இந்த மிஞ்சே தான் ரொம்ப காமெடியாக இருக்கா, அந்த பாட்டு எப்படிடா எல்லாத்துக்கு முன்னாடி உட்காந்து பாடினாவ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இப்போ ஈஜன் இருந்துட்டு ஹேஜன்ட்ட கேட்பாரு, இந்த மாதிரி நீ வர வர யூமிஞ்சியை பற்றி அதிகமாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹேஜன் வந்து கேட்பாரு, ஏன் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ தான் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ ஈஜன் வந்து அமைதியாக இருப்பாரு. அப்போ ஏஜென்ட் வந்து கேட்குறாரு, நீ இன்னும் அந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஹேஜுன் அண்ட் ஈஜுனுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்க போகிற அதோட கிளிம்ஸை மட்டும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஜுன் வந்துட்டு நீ எதை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே ஹேஜுன் வந்துட்டு சரி விட அப்படிங்கிறாரு. ஈஜுன் வந்து கரோக்கை நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக எல்லோரும் பாடிட்டு இருக்கும்போது இவர் வந்து மைக்கில் எடுக்கலாமா வேண்டாமான்னு தயங்கிட்டே தான் எடுத்துகிட்டு இருப்பாரு. அந்த டைமில் எல்லாருமே ஈஜுனை பாடுபாடுன்னு சொல்லும்போது எனக்கு எந்த மாதிரி யாருக்கு முன்னாடி
பாட பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல வந்து மிஞ்சே நினைச்சு பாக்குறாங்க, நூமின் எதுக்கு எல்லாரோட ரெக்வஸ்டையும் அக்செப்ட் பண்ணா, என்னதான் நூமின் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க ஃபோன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு பிளேலிஸ்ட் பார்த்தாங்களா, அந்த பிளேலிஸ்ட் வந்து புதுசா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன் டே ஐ வாண்ட் டு சிங் திஸ் வித் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த சேனல் பிளேயர் என்னன்னா ஜனம் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது. உடனே மிஞ்சே வந்து இந்த சாங்கை வந்து பிளே பண்ணி கேட்குறாங்க. இங்கே அவுட் ஃபோக்கஸ் பண்ணி ஹேஜனை காமிக்கிறாங்க, அவரும் இந்த சாங்கை கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் இதே சாங்கை வந்து ஈஜனும் கேட்குற மாதிரி காமிச்சுறாங்க. அடுத்த சீனில் ஹஞ்சீவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூமிஞ்சேவை டேக் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து போடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம நூமின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரு ஃப்ரெண்ட்ஸுன்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்த அவள் ஃபோட்டோ மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி போஸ்ட்டு போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்கக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அப்போ மிஞ்சேட்டு இருந்து நூமின்க்கு மெசேஜ் வருது, ரொம்ப நன்றிப்பா, எனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல, உனக்கு நாளைக்கு ஏதாச்சும் நான் லஞ்ச் வாங்கி தட்டுமா, இல்லை உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் அதை வாங்கி தரேன்னா, ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி இவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம நூமின் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேர்ஸை வந்து சீரியஸாக மாற்றிட்டு இந்த மாதிரி நாளைக்கு மூணாவது பிரேக்குக்கு அப்புறம் ரூஃப் டாப்பில் மீட் பண்ணலாங்கிற மாதிரி போடுறாங்க. உடனே மிஞ்சே இருந்துட்டு ஃபாலோ மீ டு த ரூஃப் டாப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நூமின் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டு டேஷ் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஸ்கூலில் வந்து மிஞ்சேவும் நம்ம ஈஜுனும் வந்து மியூசிக் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மிஞ்சே வந்து ஈஜுனை திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஈஜுன் வந்து திரும்பி பார்க்கும்போது மிஞ்சேவை பார்த்துட்டு ஐயோ பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்குவார். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பார் மிஞ்சேட்ட. மிஞ்சேவோ ஐயோ பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. என்ன இவன் எங்கிட்டையா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஈஜுட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு தூங்கலையா அப்படின்னு. ஈஜுன் இருந்துட்டு நான் எப்போதுமே தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஓ அப்படிங்கிற மாதிரி இவங்க திரும்பிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவர் இருந்துட்டு இப்படி இப்படின்னு காதை காதை காமிப்பார். இவங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே காதில் இயர்பேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிப்பார். அதுக்கப்புறம் இவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இவர் மிஞ்சையை பார்த்துட்டு அவர் காதில் இருக்கிற அந்த இயர்பேடை கழட்டி அவரோட செல்ஃபோனில் வச்சு மிஞ்சேட்ட கொடுப்பாரு. மிஞ்சே பார்த்துட்டு அதை எடுத்து அவங்களோட காதில் வந்து வச்சுக்குவாங்க. அடுத்த சீனில் ஹஞ்சீவன் தேயி யுஞ்சிலாம் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபியில் வந்து நம்ம கூமிங் அண்ட் நூமீனும் சேர்ந்து வந்து விழுந்திருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நூமின்கிட்ட போய் ஹே நூமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு காமிக் கேரக்டர் பேர் உனக்கு நான் வச்சேன், நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம நூமின் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க, லோனர் மிஞ்சேன் இவங்க பேசுனது இவங்க கேட்டிருந்துருப்பாங்க, எங்கிட்டயே போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரி எங்கள் ஃபோட்டோவில் நீ விழுகிற அப்படிங்கிற மாதிரி ஹஞ்சீவான் சொல்லுவாங்க. அதனால் உன் டெஸ்கையே நகர்த்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நூமின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்குவாங்க, என்ன சொல்கிறியோ செய்கிறமாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமா டெஸ்கை நகர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் கூமின்கிட்ட போயிட்டு அவங்களோட டெஸ்கையும் வந்து ஹஞ்சீவன் வந்து நகர்த்திடுவாங்க. நகர்த்திட்டு வரும்போது இங்கே யுஞ்சியும் தேயும் இருந்துட்டு பாரு நீ போட்ட போஸ்ட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ஹஞ்சீவன்கிட்ட சொல்லுவாங்க. ஹஞ்சீவன் வந்துட்டு இதில் வந்து யூமிஞ்சே தான் அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஒரு லைக் பட்டன் கூட போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இங்கே நூமின் நினச்சிக்குவாங்க எனக்கு லைக் பட்டன்லாம் போட பிடிக்காதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹஞ்சீவன் இருந்துட்டு பரவாயில்ல அவன் நம்ம ஸ்கூலுக்கு வந்தனால இன்னும் நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் அவளோட போஸ்ட் எல்லாமே டெலீட்டும் பண்ணியிருந்திருக்கா, ஒரு நாள் நம்மக்கிட்டேயும் வந்து எல்லாத்தையும் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டால் நூமின்க்கு வந்து கடுப்பாகுது. நூமின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க என்னம்மா நடிக்கிறாடா இவ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கூமிங் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உன்னோட கான்செப்டை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் ஹஞ்சீவன் காலில் வேணும்னே மிதிச்சுட்டு மன்னிச்சிருங்க நூமின் தெரியாமல் மிதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டாக சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியில் போயிடுறாங்க. இவங்க அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற ஏற என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறுறாங்க. அங்கே வந்து நம்ம யூமிஞ்சே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம நூமின் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது நம்ம நூமினோட ஒரிஜினல் கெட்டப்பை பார்த்து வா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம நூமின்க்கு வந்து சடனாக என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நூமின் சொல்லுவாங்க, நீ சொன்ன மாதிரி எனக்கு பாப்புலாரிட்டி அட்டென்ஷன் எனக்கு எதுவுமே வேண்டாம், அன்றைக்கி சொன்ன மாதிரி நான் யாருக்குமே தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ அப்படி தான் இன்விசிபிளாக இருந்தேன்னு சொன்னேல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் யூமிஞ்சேவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நூமின் வந்து சொல்லிடுவாங்க. யூமிஞ்சே வந்து தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம நூமின் இருந்துட்டு இது வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி யூமிஞ்சே கேட்கும்போது நீ வந்து ஒரு நெர்டுங்கிறது வந்து தெரியுதுங்கிற மாதிரி நூமின் சொல்லிடுவாங்க.
யூமின்ஜே இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நூமின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸு வந்து முக்கியமாக அந்த ஹஞ்சீவான பக்கத்தில் வச்சுட்டு என்கிட்ட வந்துடாதங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சே இருந்துட்டு இந்த மாதிரி உனோடையதும் தெரியுதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி நூமின் கேட்கும்போது, இந்த மாதிரி நீ என்ன தான் வந்து நெர்டு மாதிரி நடித்தாலுமே உன்னோட ஃபேஸ் இன்னும் ப்ரிட்டியாக தான் இருக்குது, நீ கண்ணாடி போட்டாலுமே நீ வந்து கூலாக இருக்க, நீ ஒரு கூலான வைபிங்கை தர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம நூமின்க்கு லைட்டாக வைக்க வரோம், அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓ தேங்க்யூ நீயும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மெதுவான குரலில் சொல்லுவாங்க, ஆ இப்படி தான் வந்து இன்விசிபிளாக இருக்கிறவங்க பேசணும்னு சொல்லும்போது ஆ புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நூமின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூமின்ஜே வந்து அவங்களோட இன்ஸ்டா ஐடியை வந்து அந்த இடத்துலையே வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நூமின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே போய் இனிமேல் கூகுளில் சர்ச் பண்ணாத, எல்லாத்தையுமே வந்து எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் பண்ணு எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யூமின்ஜேவும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நூமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ நல்லா படிப்பேன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு மேக்ஸ் சொல்லித்தரியா அப்படிங்கிற மாதிரி யூமின்ஜே கேட்பாங்க. நூமின் இருந்துட்டு என்ன உன்னோட கிரேட்ஸ்லாம் ரொம்ப பேடாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சத்தமாக கேட்பாங்க. இங்கே இடத்துல வந்து ஒருத்தர் யாரோ வந்து மறைஞ்சிருந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து நூமின் படிச்சுட்ருப்பாங்க, அந்த டைமில் யூமின்ஜே வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கிளிப்பையும் வந்து நாளைக்கு நான் போடட்டுமா அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு நம்ம நூமின் இருந்துட்டு நினச்சிக்குவாங்க, இவளுக்கு ஏன் தான் நான் ஓகேன்னு சொன்னேன்னு தெரியலையேன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சாரி நீ படிச்சுட்ருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டியானா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூமின்ஜே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இதை பார்த்தா நூமின் வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. ஓகே காய்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வர எபிசோட்லாம் சூப்பராக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.